எல்லாருக்கும் வணக்கம். உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி பெண்மையை போற்றுவோம். முகத்தில் வடியக்கூடிய எண்ணெய் பசைய போக இயற்கையான வழிமுறை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு எண்ணெய் பசை ஆயில்டு ஸ்கின்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரமத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எண்ணெய் வடிகிறது தான். நம்ம குளிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியுமே ஆயில்டு ஃபார்ம் ஆகி நம்ம ஃபேஸே ரொம்ப ஒரு மாதிரி ஆயில்டாக இருக்கும். அது வந்து ஆயில்டு ஸ்கின் ஆயிலி ஸ்கின்காரங்க ரொம்பவே அது சிரமப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அதை வந்து நம்ம எந்த வகையில் போக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து மெயின் பொருளாக ஒன்று எடுத்துக்கிறேன் இந்த வீடியோவில். என்னென்னா மாதுளை பழம் தான். மாதுளை பழம் ரொம்ப 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 உடலுக்கு நல்லது. இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஃப்ரூட்ஸ் அத்தனையுமே நல்லது தான். அதில் முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா மாதுளை பழம். மாதுளை பழம் ரொம்ப 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 நல்லது. இந்த மாதுளை ஆயிலி ஸ்கின்காரங்களுக்கு எந்த வகையில் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு மூணு பொருள் எடுத்துக்கலாம். அதில் முக்கியமான பொருள் மாதுளை பழம் தான். மாதுளை பழத்தை நீங்கள் ஜூஸ் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது கூட முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கணும். அடுத்ததான் தேன். மூணே பொருள் தான். இந்த மூணு பொருளை யூஸ் பண்ணி நம்ம ஆயில் வடியாமல் நம்ம பேச எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மூணு பொருளையுமே நீங்கள் இது ஒரு மாதுளை ஜூஸ் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. முட்டையோட வெள்ளைக்கரு தேன் இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது நல்லா ட்ரை ஆகணும். உங்களோட ஸ்கின்ல நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா ஒரு 15-20 minutes ஆகும். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸில் ஆயில் இருக்கிறதுக்கான அறிகுறியே இருக்காது. ஆனால் நம்ம ஆயில் ஸ்கின்காரங்க நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னே ஆயில் போன மாதிரி தெரியும். ஆனால் ஒரு வித்தின் 15 minutesல அது மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஆயில் மறுபடியும் வர ஆரம்பிக்கும். நல்லாவே தெரியும். பட் நீங்கள் இந்த மாதுளை ஜூஸில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வரத்துக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா மாதுளையில் ஆயில் கண்டென்ட் அந்தளவுக்கு இருக்குது. அது எந்த அளவில் ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆயிலி ஸ்கின்காரங்க கண்டிப்பாக இந்த மாதுளை ஜூஸோட பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ட்ரை பண்ணவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது நல்ல ஒரு ரிசல்ட்டான ஒரு பேக் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.